சிவசங்கரி, நீ மொத ஹோ சக்திய உணர்ந்த இப்ப நீ சில விஷயங்களை கத்துக்கணும். என்ன குருவே? ஒருத்தனோட பிறப்பலதான் இன்னொரு முடிவும் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஒருத்த இறக்கும் போது இன்னொருத்தன் பிறக்கிறாள, அதாவது மறுபிறவி. அததான் நான் சொன்னேன், இங்க ஒருத்த இறக்கும் போது அவனோட முடிவு, இங்க ஒருத்தன் பிறக்கும் போது அவனோட ஆரம்பம். ஒருத்தனோட ஆரம்பத்துல தான் இன்னொரு முடிவு அடங்கியிருக்கு சிவசங்கரி. இத நீ மொத தெரிஞ்சுக்கணும். சரிங்க குருவே. அது மட்டும் இல்ல, அதர்மம் பல வழிகளை செல்லும், ஆனா தர்மம் ஒரு வழியில தான் செல்லும். குருவே, இந்த உலகத்தோட அதர்மத்தை அழிக்கத்தான் நான் உருவாக்கியிருக்கேன். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவேன். இதுதான் உன்னோட அவதாரத்தோட நோக்கம். இன்னொரு விஷயம், பார்த்தபுரம். பார்த்தபுரமா? அப்படினா அது ஒரு ரகசிய ஊர் சிவசங்கரி. உண்மையான சிவ பக்தர்கள், உண்மையாவே தெய்வத்தை மனசுல நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பார்த்தபுரம்ன்ற அந்த ஊர் தெரியும். அப்படின்னா நம்ம மூணு பேருக்குமே அந்த ஊர் தெரியும்ல? அது உண்மைதான். ஆனா அந்த ஊர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம வெகு தூரம் பயணம் செய்ய போறோம். இந்த பயணம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சிவசங்கரி, உனக்கு தோணியா கீர்த்திகான்ற ஒரு பொண்ணு வருவா? கீர்த்திகாவா? நான் தான் அது. நீயா கீர்த்திகா? நான் தான் கீர்த்திகா. உன் பேரு சிவசங்கரி. நம்ம ரெண்டு பேரும் நல்ல தோழிகளா இருப்போம். சரி, நான் உன்னைய தோழியா ஏத்துக்கிறேன். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிப்போமா? ஆனா குருவே, ஊர் எல்லையில தான் அந்த ஜோதி இருக்காளே. ஜோதியா? அவ உன்னை அழிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கா. சரி, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ கூட வாங்க. சிவசங்கரி எப்படி பாத்துப்பா? அவ தன்னோட சக்திய உணர்ந்துட்டா, இனி அவ சக்திய வச்சு என்ன பண்றான்னு பாரு. வா, போவோம். சரிங்க குருவே. இன்னைக்கு ஒரு மேக்னி ஷோ இருக்கு. அன்பே சிவமயம்.